வணக்கம் நேயர்களே, டாக்டர்ஸ் பாஸ்கர் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை நம்ம இந்த வீடியோவில் சந்திப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜா, ராயல் மல்டி கேர் டைரக்டர். அவங்கள தாங்க சந்திக்க போகிறோம். வாங்க மருத்துவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹாய். ஐ திங்க் இன்றைக்கி சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அது எனக்கும் ஒன்றும் தெரில. ஏன்னா எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் அது ஒரு சிம்பிள் மெத்தடாலஜியில் ஓவர் கம் பண்ணுறதுக்கான டெக்னிக் வந்து 100% வந்து இட்ஸ் அ ப்ரூவன்ட் டெக்னிக் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னென்னா, நீங்கள் உங்கள் மூச்சை கவனம் செலுத்துங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் டீப் திங்கிங். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு யோசனை உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாவது டிவி பார்த்துட்டே இருப்போம், அது அந்த பேக்ரவுண்ட் ஒன்று ஓடிட்டே இருக்கும். நீங்கள் மூவி ஏதாவது மொபைல் பார்த்துட்டே இருப்போம், அது ஒரு பேக்ரவுண்டில் ரெண்டு ஓடிட்டே இருக்கும். இது வந்து டீப் திங்கிங் சொல்லுவாங்க. ஓவர் திங்கிங் காரணம் என்னென்னா, நம்மள அறியாமல் அந்த இடத்துல உள்ள பார்ட்டிசிபேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரோட்டில் போகிறோம், யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட்டாக இறந்து கிடக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இறந்து கிடத்துற பார்க்கும்போது நீங்கள் அந்த டைமில் எதாவது யோசிப்பீங்களா? 100% கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன்னா அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாமே அதில் போயிடுது. உங்களோட யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தாட்ஸில் ப்ரைமரி தாட் ஒரு இடத்துல இருக்கும், செகண்டரி தாட் ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது கூட பாருங்கள், பசங்க நல்லா கவனிப்பாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அப்படியே இறங்கி போயிடும், திருப்பியும் அதை கொண்டு வருவாங்க, ஐயோ என்ன சொல்ல வராங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக் என்னென்னா, உங்களோட ப்ரீதிங் தான். ப்ரீதிங்னா என்னென்னா, ஒரு சிம்பிள் டெக்னிக் தான், உங்கள் மூச்சை மட்டும் உள்ளே வர்றது, வெளியே போகிறத மட்டும் கவனம் செலுத்துங்க. மூச்சு எப்படி உள்ளே போகுது, எப்படி வெளியே வருது. ஆனால் இதில் முக்கியமான சீக்ரெட், டு நாட் ப்ரீத். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மஷி பட்ரிஜி அவர்களோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஆனாப்பானா சதின்னு ஒரு இதில். அதில் டிராஸ்டிக்காக நீங்கள் அந்த மாதிரி இருக்க குறை. சார் நான் இப்போ மொபைல் பார்த்தா, கேம்ஸ் விளாண்டா, எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டால் அப்படி குறைஞ்சிருமான்னு கேட்டால், 100% கிடையாது. ஏன்னா நீங்கள் 100% நீங்கள் அந்த பிடிச்ச பாட்டு கேட்கும்போது பிரெயினில் டோப்பமைன் சிக்ரெட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சிக்ரெட் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்களால் வந்து இன்னும் சூதனாக ஃபீல் பண்ண முடியும்? நீங்கள் பாட்டு நல்லா ப்ளசண்ட்டாக கேட்டதுக்கப்புறம் நீங்கள் திறந்தால் கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பிடிச்ச பாட்டு ஏதாவது நீங்கள் உட்காந்து ஃபோனில் பார்த்தா கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபுல்லாக மைண்டு ஆக்குப்பைடாக தான் இருக்கும். நீங்கள் ஆக்குப்பைடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் என்னென்னா, மூச்சை உள்ளே போகிறது, வெளியே போகிறது கவனம் செலுத்துங்க. பட் டு நாட் ப்ரீத். இதை ஒரு சிம்பிள் டெக்னிக். இல்லை சார் இவன் இமீடியட்டாக குறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, சூப்பர் டெக்னிக். ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ரொம்ப என்னால் பண்ண முடியும்னு சொன்னால், புஷ்அப்ஸ். ஒரு டம்பல் வாங்கி கையில் வச்சுக்கோங்க, அந்த டம்பல் எடுத்து போட்டு டம்பல் மேலே தூக்குறது, ஷோல்டர் செஸ்ட் ஒர்க் அவுட் அடிச்சிட்டே இருங்க, டிராஸ்டிக் குறைஞ்சிடும். ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 100-150 என்சைம்ஸுக்கு மேலே பாடியில் கெமிக்கல் காம்பனன்ட் வந்து சேஞ்ச் ஆகுதான் வெறும் எக்ஸசைஸில். அதாவது ஒருத்தரோட ஸ்ட்ரெஸ், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வெறும் ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணப்பச்சு, அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வேல்யூஸ் எடுத்து, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60-80% வந்து டிராஸ்டிக்காக குறையுது அவங்களோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ மட்டும் வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில். அப்போ யாராவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா உடனே ஒரு 10 புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த கிட்ட தண்ணி அடிக்கிறேன், சிகரெட்டு, பாக்கு, சோன்சோன்னு அந்த ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் ஆகுது. இதை ஓவர் கம் பண்ணுற பெஸ்ட்டு சிம்பிள் டெக்னிக்கு எக்ஸசைஸ் தான். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பாடியில் இருக்க டெஸ்டோஸ்டோன் எல்லாமே எக்ஸசிவாகவும் சிகரெட் ஆகும் ஸ்டார்டிங்கில், பட் நீங்கள் டெஸ்டோஸ்டோன் யூட்டிலைஸும் ஆகிடும். ஸோ அப்போ அடிக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். அதாவது உங்களை அறியாமல் ஒரு ஆவரேஜாக சர்டன் ஏஜில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண டிசிப்ளினில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் டெஸ்டோஸ்டோனோட வேல்யூ வந்து ஐடியலாக மெயின்டைன் பண்ணும்போது உங்களை அறியாமல் அடிக்ஷனில் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ஓவர் கம் பண்ணிடும். அதாவது சிம்பிள் டெக்னிக் சொல்லணுன்னா, ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் லிஃப்டர்ஸ்க்கோ இல்லை யோகா பண்ணுறவங்களோ, ஏரோபிக்ஸோ, சைக்கிளிங்கோ, ஜாகிங்கோ யாராவது பண்ணுறவங்களோட பாடியில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காது. அவங்களோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணாதவங்களோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சார் எனக்கு இதெல்லாம் வேணாங்க சார், மூச்சு கவனம் செலுத்துகிறேன், அப்போ கூட என்னால் முடியல, அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு டெக்னிக் இருக்குது. அதாவது என்னென்னா, ஜாக்கப்சன் டெக்னிக். இது ஒரு சிம்பிள் டெக்னிக், ஒன்றும் இல்லை. உங்களோட நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, இன்னொரு எக்ஸசைஸ் எனக்கு பண்ண ஒரு டம்பிள்ஸ் கிடைக்கல, நான் எங்கே சார் ஆஃபீஸில் டம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா, சிம்பிள் டெக்னிக் வந்து கை இருக்குல்ல, சும்மா உட்காந்துருக்கீங்க ஆஃபீஸில், உங்களோட கையை மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை பிபி பேஷன்ஸ் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கும் இது நல்லது, பட் அக்யூட் ஹைப்பர் டென்ஷன் உள்ள ரொம்ப மோர் தென் 160/120 or 110 இல்லை 170 மேலே இருக்கவங்க இந்த மாதிரி ஐசோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் ப்ரெஷர் டு த ஹார்ட் வில் இன்க்ரீஸ். அதுவுமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம், லைக் ஸ்ட்ரோக் மாதிரி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நார்மலாக ஸ்ட்ரெஸ் தான் சார், எனக்கு பாடி நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கையை இப்படி டைட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. திருப்பி கையை டைட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. சும்மா 3 தடவை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் வேலை எடுத்து பாருங்கள், டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். வித்தவுட் டூயிங் எனி டேப்லெட்டோ மெடிக்கேஷன் எதுவும் இல்லாமல். ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா 80% வந்து வேர்ல்டு லெவலில் யூஎஸில் கூட ஹைப்பர் டென்சிவ்னு சொல்லிட்டு தே ஹவ் ப்ரூவன்ட் ஆக்சுவலி ரீசெண்ட் ரிப்போர்ட்டில். அப்போ அவ்வளோ பேர் ஹைப்பர் டென்ஷன் இருக்க ஒரே காரணம் என்னென்னா, மைண்டில் ஓடிட்டே இருக்குது அடுத்து அடுத்து அடுத்துன்னு. அதை கூல் டவுன் பண்ணுறது அந்த காலத்தில் அதுக்கு தான் சொன்னாங்க, மௌனவர்தம் இருங்க, இன்னும் அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரம், ரிலாக்ஸ்டாக ப்ளசண்ட்டாக பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சார் இன்னொரு டெக்னிக் இருக்குது, ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் ஒரு மீன் தொட்டி அழகாக வைங்க.
அந்த மீன் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. அங்கே போய் வந்து ஏன் சண்டை போடுது, ஏன் வந்து அங்கே போய் அந்த மீன் இன்னொரு மீனை கொத்துது பாரு, ஏன் தொட்டி கழுவலை, ஏன் வந்து மோட்டரை ஒர்க் ஆகலை, ஏன் வந்து இன்னும் தண்ணி இவ்வளோ ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு இருக்காதிங்க. மீனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அது என்ன பண்ணுதுன்ற ப்ளசண்ட்டாக ரசிச்சுட்ருங்க. பிளான்ஸு, ஃபிஷ்ஷு, இல்லை ஒரு நல்ல பார்க்கு, இல்லை ஒரு நல்ல பீச்சு, இல்லை பிடிச்ச இடத்துல எங்கேயாவது பார்க்க வந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு அமைதியாருங்க. அதாவது ஐம்பலோன்னு இருக்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிட்டு இருக்கும்போது டிராஸ்டிக்காக உங்களோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து குறையுது. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கோவப்படுறப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் எதனா மூச்சு கவனம் செலுத்துங்க, இல்லைனா உடம்பை டைட் பண்ணுங்க. அந்த இடத்துல போயிட்டு ஒரு வேலை அப்புறம் இருக்க பாஸ் திட்டுறாங்க, அந்த டைமில் நான் வந்து இந்த ஐசோமெட்ரிக் ஜாக்கப் ஸ்டாண்ட் பண்ணுறேன் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து டூ ஆல்டர்னேட்டிவ், லைக் மூச்சில் கவனம் செலுத்துற மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது நான் திருப்பி சொல்கிறேன், சும்மா ஒரு 2 to 3 minutes ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேல்யூவில் டிராஸ்டிக்காக பாடியில் அவ்வளோ வந்து டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது ஏன்னா அட்ரலின் பாடியில் செக்ரெட்டாக டேமேஜ் செல்ஸ் வந்து அதிகமாகுது. என்டார்ஃபின் ஒன்று இருக்குது, என்டார்ஃபின் என்னென்னா சிரிச்சு லாஃபிங் ஹார்மோன். நீங்கள் நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும்போது பாடியில் என்டார்ஃபின் செக்ரெட் ஆகும். அந்த என்டார்ஃபின் என்ன பண்ணால் பாடியில் வந்து இருக்கிற செல்ஸை உற்பத்தி பண்ணி ரெஜினேட் பண்ணி கொடுக்கும், ரீஜென்ரேட்டும் ரெஜினேஷன் பண்ணி கொடுக்கும். அப்போது நீங்கள் 1 minute ஸ்ட்ரெஸ் அவ்வளோ டேமேஜ், 20,000 கிலோ செல்ஸ் கிட்ட தான் இறந்து போகுதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ டேமேஜ் ஆகும்போது சிம்பிளாக நீங்கள் சிரிக்கும் போது அவ்வளோ குறையுது. சரி, எல்லாமே எப்படி இருந்தாலும் நடக்க போது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 வயசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் 15 வயசில் யோசிச்சு பாருங்கள், என்ன ஸ்ட்ரெஸ்ஸும் கூட தெரியாது. அப்போது 25 வயசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு 30 வயசில் நீங்கள் யோசிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. எதுவாக இருந்தாலும் மீன் இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்களே, ஸோ ஃபிலாசபிலாம் சொல்ல, பட் இது ஜஸ்ட் இது பாசிங் க்ளவுஸ் தானே, இது இருக்க தானே செய்யும் சொல்லி எப்படி ஓவர் கம் பண்ணலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது ஏன் எனக்கு நடந்தது, அது ஒரு சின்ன ஒரு சொல்லுவாங்க இல்லையா கோட்டு, அதாவது இது ஏன் எனக்கு நடந்ததுன்றதை விட்டுட்டு இது இதுக்கு நான் என்ன பண்ணணும், இது எதுக்கு இந்த இந்த விஷயம் எனக்கு என்ன கற்றுத்தருதுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சினால டிராஸ்டிக்காக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வேலையை குறைய ஆரம்பிச்சிடும். நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸுனா எனக்கு வந்து டென்ஷன் இருக்கணும், என் பைக் காண போகணும், கார் காண போகணும்னு கிடையாது. டீப் திங்கிங்கில் இருக்கவங்களுக்குமே பாடியில் ஸ்ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பாடியில் டேமேஜ் ஆகிட்டே இருந்தால் அவங்களோட வேல்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூவில் அதிகமாக இருக்கிறவங்களோட ப்ரொடக்டிவிட்டியுமே கம்மியாக இருக்குது. இதே ஜாலியாக சந்தோஷமாக ஒரு வேலை செஞ்சிங்கன்னா டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுது. சிம்பிள் டெக்னிக் மெடிடேஷன், சிம்பிள் டெக்னிக் பிரணயமா, சிம்பிள் டெக்னிக் சைக்கிளிங், சிம்பிள் டெக்னிக் ஜாகிங், இதெல்லாம் நீங்கள் காலையிலே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா நாள் பூரா உங்களுக்கு எப்படி அதை எதிர்த்து ஓவர் கம் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து உங்களறியாமல் உங்களுக்குள்ள அந்த விட்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த பவர் வரும். நான் திருப்பி சொல்கிறேன், அதாவது நான் சைக்கிளிங் ஜாகிங் பண்ணி ரெகுலராக பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை வராதுன்னா இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை வரும். பட் பாடியோட மென்டலோட அந்த என்சைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாமே விட்ஸ்டாண்ட் பண்ணுற பவர் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு அதுக்கு நான் திருப்பி சிம்பிள் டெக்னிக்கு எக்ஸசைஸ் தான் பெஸ்ட்டு மெடிசன். நீங்கள் மெடிசன் எடுக்கலாம், பட் டெம்பரரியாக உங்களோட பாடியோட கெமிஸ்ட்ரி எல்லாமே ஆல்டர் பண்ணும், அகைன் திருப்பி உங்களை ட்ராப் டவுன் பண்ணி கொண்டு வரும். ஏன்னா ஒரு பீரியட் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்து ஒரு 40 வயசில் அதை கன்சிஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிபியை உருவாகி பிளட் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து அகைன் ஸ்ட்ரோக்கு டென்ஷன் ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ்லேருந்து ஆர்த்தோபெடிக் சிம்டம்ஸ் வந்து. ஏன்னா சார் ஆர்த்தோக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சம்மந்தம்னா பாடியோட போனோட கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோபோரடிக் சேஞ்சஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, டீஜென்ரேஷன். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மட்டும் இல்லை, இது ஏன்னா இப்போ வந்து எனக்கு இந்த கட்டவரில் அடிப்படுச்சுன்னா கட்டவரலோடு போயிடும், எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா இதோட போயிடும். பட் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா பிரெயினில் ஆரம்பிச்சு கிட்னியில் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இன்னும் டைஜஸ்டிவ் ஆர்த்தோபெடிக் நியூரோ கார்டியோ எல்லா ஆர்கன்ஸும் அடி வாங்குறது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள் எது வேணால் பாருங்களேன், முடிக்கூட்டை நீங்கள் ஒரு ட்ரைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு ஒரு முடிக்கூட்டது மேம் எனக்கு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபாலோ, இது இந்த சின்ன சின்ன டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், டிராஸ்டிக்காக நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேர்களே, டாக்டர் ராஜா கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்மளுடைய டாக்டர் பாஸ்கர் சேனலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை டைரெக்டாக வந்து சேரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.